சூப்பரானிக்கு கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மொச்சக்கொட்டை வறுத்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கால் கிலோ போடுறேன். இப்போ இது லைட்டாக கலர் வரும், அப்புறம் எடுத்துடணும். பாருங்கள், நமக்கு வறுந்தோடனே தெரியும் மேலே ஒரு மாதிரி டாட் டாட்டாக கருப்பு கருப்பாக வரும், அப்போ வறுத்து வறுந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சுட்டு இப்போ அந்த வறுத்த கொட்டையை இதுக்குள்ளே போட்டுடலாம். இது மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இது வெந்துட்டே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இப்போ இப்போ அதில் போடுறதுக்கு காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு அஞ்சு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு பூண்டு, இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூனு சீரகம், ஹாஃப் ஸ்பூனு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். முள்ளங்கி வெட்டிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். ஏன்னா முள்ளங்கியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், சொத சொதான்னு தண்ணி விடும். அதனால் வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி பூண்டு புளியெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன். நான் வந்து இது வீட்டிலே பண்ணியிருக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு கரைச்சிக்கணும். முள்ளங்கி வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கருவாடு போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கருவாடு வந்து நெத்திலி கருவாடு, சத கருவாடு ரெண்டும் இருக்குது. நல்லா ஒரு 10 தடவை கழுவிக்கணுங்க. கழுவிட்டு ஒரு 10 தடவை கழுவணும், அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும். இப்போ இது நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதுலேயே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம குழம்புல ஊற்றணும். இதெல்லாம் கருவாடை இப்படி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு செய்யும்போது அந்த கவுச்சு வாசனை இருக்காது. கருவாடு நல்லா வெந்துடும், எண்ணெய்க்குள்ள நல்லா சாரம் இறங்கும் குழம்புல. இந்த மாதிரி செய்யுங்க. சிலர் அப்படியே பச்சையாக போட்டுருவாங்க, அது வந்து பச்சை பச்சையாக இருக்கும், சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கவுச்சு வாசனை வரும். அவ்வளோதான், இப்போ இது இறக்கிடலாம். இப்போ இந்த மொச்சக்கொட்டை போட்டு சிம்மில் வச்சுருந்தோம். இப்போ இது கூட வறுத்த முள்ளங்கி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெறும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூட போட்டு செய்யலாம். முள்ளங்கி வறுத்துட்டு இப்படி போட்டு செய்யுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போ காயெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கணும். இந்த கருவாட்டு குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்குறேன். இது களி, நாங்கள் களி சாப்பிடுவோம். களிக்கு சூப்பராக இருக்கும், ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்து வச்ச கருவாடை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ இது உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடணும். பாருங்கள், குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கருவாட்டு குழம்பு நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா கமகமான்னு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.